பயனளிப்பவர்களாக இந்த சமுதாயத்திலே இருக்க வேண்டும். துன்பங்கள் இல்லாமல் இன்பங்கள் கிடையாது வாழ்க்கையில். நம்மை அவர் திக்கற்றவராக ஒருபோதும் விட்டுவிடாமல் துணையாளரை அனுப்பி நம்மை தேற்றுபவராகவும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பவர்களாகவும் நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். அவருடைய உயிர் மூச்சை நமக்குள் ஊதி அவர் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஆகவே நாம் அவர் செயலாற்ற நாம் வாய்ப்பு கொடுப்பது கிடையாது, நம்மளுடைய மனங்களை பக்குவப்படுத்துவது கிடையாது. ஒருமுகப்படுத்தி இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்பது கிடையாது. பல வேளைகளில் நாம் அதிகமாக இறைவனிடம் பேசுகின்றோம், நாம் பேசுவதை இறைவன் கேட்கின்றார், ஆனால் இறைவன் பேசுவதை நம்மால் கேட்க முடிகின்றதா? இறைவன் பேச நாம் அனுமதிக்கின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவர் பேசுவதை புரிந்து கொள்ள நமக்கு தூயாவியின் கனிகளை கொடுத்திருக்கின்றார், தூயாவியின் கொடைகளையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவரை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? நம்மில் செயலாற்ற நமது உடலால் நமது உள்ளத்தால் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நமது படைப்பின் நோக்கமாக இருக்கின்றது. இயேசுவும் அதைத்தான் செய்தார், நம்முடைய அன்னையானவளும் அதைத்தான் செய்தார். இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் அன்றாடம் கேட்கின்றோம், வீடுகளிலே விவிலியத்தை வாசிக்கின்றோம், வாட்ஸ்அப்பிலே நாம் வாசிக்கின்றோம், எல்லாருக்குமே இறை வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்க நாம் எடுக்கின்ற முயற்சிகள் என்னவாக இருக்கின்றன என்பதை சற்று சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தெள்ள தெளிவாக கூறுகின்றார் இந்த விதைப்பவர் ஊமை வாயிலாக இறைமகன் இயேசு கிறிஸ்து. அனைத்தையும் அவர் கூறிவிடுகின்றார். வழியோரம் எவ்வாறு இருக்கும், முட்புதர்கள் எவ்வாறு இருக்கும், பாறை நிலங்கள் எவ்வாறு இருக்கும், அதே போல நல்ல நிலம் எவ்வாறு பண்படுத்தப்பட்டிருக்கும் என்பதனை அவர் கூறுகின்றார். நமது உள்ளம் என்னும் அந்த நிலத்தை தூய ஆவி குடிகொள்ளுகின்ற இந்த ஆலயத்தினை எவ்வாறு நாம் பண்படுத்துகின்றோம்? நம்மளுடைய கிறிஸ்துவ நெறிமுறையில், அந்த கிறிஸ்துவ நெறிமுறையில் விழுமியத்தினை நாம் எவ்வாறு நெறிப்படுத்தி இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தொடர்ந்து நாம் நடக்கின்றோம் என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார், நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பல நிகழ்வுகள் மூலம். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், சரியான நேரத்தில் சரியானவற்றை என்பதையெல்லாம் அவர் தெளிவாக கூறுகின்றார். ஆனால் நமது மனம் குரங்கு போல அலைப்பாய்கின்றது. இங்கே ஒன்று செய்வோம், ஒன்று யோசிப்போம், ஒன்று செய்வோம், கவனக்குறைவினால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடுவோம். ஆலயத்திலுமே அதே நிலைமைத்தான். ஆலயத்திலே இறைவனை சந்திக்க வருவோம், இறைவனோடு உரையாட வருவோம், உறவாட வருவோம். ஆனால் உள்ளே வந்த பிறகு பல சிந்தனைகள், வீட்டில் என்ன நடக்குமோ, போகின்ற வழியில் என்ன நடக்குமோ, மற்றவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்து நாம் இறைவனுடைய வார்த்தைகளை வலது காதில் கேட்டு இடது காதில் விட்டுவிடுகின்றோம். சாத்தானை செயல்பட நாம் வைக்கின்றோம். நாம் அனைவருமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூயா பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் தீய ஆவிகளை நாம் நம்மில் செயல்பட நமது நிலத்தை பண்படுத்துகின்றோம். நமது உள்ளம் என்னும் ஆலயத்திலே இறைவன் குடிகொள்ள துணையாளரின் துணையை நாம் விட்டுவிட்டு நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றோம், அதுதான் தவறு. ஆகவே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்க அவர் நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்.
நாம் அனைவருமே ரெடிமேட் பாட்டில் ஃபீடிங் அந்த கலாச்சாரத்தில் இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டார் கடவுள். நீ எப்படி இருக்கணும், எங்கே பேசணும், என்ன போகணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், கோயிலில் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், பணிபுரிகின்ற இடங்களில் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டார். நம்ம உரிக்க வேண்டியது, ஒழுங்க வேண்டியது. இந்த வேலைகளை நாம் சரிவர செய்தோம் என்றால் அவருடைய விழுமியத்தை நாம் பின்பற்றி அவருக்கு சான்று பகர்வோம். ஆகவே அந்த நிலைத்திரை, உள்ளமென்னும் நிலைத்திரை, இறை வார்த்தை குடிக்கொள்ள, இறைவன் செயலாற்ற நாம் கையளிக்க வேண்டும். ஆகவே அதற்கான வரங்களையும் அருளையும் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். என்னை உமக்களித்தேன், நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. Oh.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கோரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இன்னுடல் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இன்னுடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயின் நினைவாக செய்யுங்கள் இதயின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கோடையும் புறைய தகுந்தவர்கள் இறைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திறனையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமை எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நகல் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து வரவரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அளித்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோ, உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டும் என்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தலத்திலே தினந்தோறும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறுகின்றன. மாதத்தின் முதல் சனியன்று நமது திருத்தலத்தை சுற்றி சிறு தேர் பவனியும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலி முடிவிலே மாதா குலத்தின் அருமருந்தால் ஒவ்வொருவரையும் மந்திரிக்கின்றோம். அதேபோல மாதத்தின் இரண்டாவது சனியன்று காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரை நற்செய்தி ஜபக்கூட்டமும், அதனை தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலிக்கு பிறகு நற்கருணை ஆராதனையும், அந்த வழிபாட்டிலே குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறுகின்றது. அதிலே முடிந்த பிறகு ஒவ்வொருவரையும் அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெயால் ஒவ்வொருவரை தலை மீது பூசி அவர்களின் நோயை குணப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி, புகலிடம் தந்த தாயுள்ளவை, புகலிடம் தந்த தாயுள்ளவை, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில், எங்கள் நம்பிக்கையில், தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டம் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்டோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்டோக்கும், உம்மகன் இயேசுவின் வழியாய், உம்மகன் இயேசுவின் வழியாய், தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுதாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுதாரும், இதனால் இதனால் உம் திருத்தலப்புகள், உம் திருத்தலப்புகள் பாரெங்கும் மனக்கட்டும், பாரெங்கும் மனக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென் ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.